ஸ்டாக் மார்க்கெட்டில் நடக்கிற எல்லா கீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷனும் ஒரே இடத்துல தெரிஞ்சுக்கலாம். அதுவும் ஜீரோதாவுடைய டெக்னிக்கல் விஜெட்டில். இந்த டெக்னிக்கல் விஜெட் ஆப்ஷன் ஜீரோதாவுடைய வெப் ப்ரௌசரில் ஆல்ரெடி வந்துருச்சு. அதை எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஆனால் ஜீரோதா கை டேப்பில் இப்போ தான் வந்திருக்கு. அது வந்ததுக்கப்புறமா வீடியோ போடணும்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ தான் இது. ஸோ இந்த டெக்னிக்கல் விஜெட்டுடைய ஓவர்வியூவை நான் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்கிறேன். இந்த டெக்னிக்கல் விஜெட் டூலில் ஸ்ட்ரீக் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த டூல்ல இருந்து எல்லா மார்க்கெட் கீ இன்ஃபர்மேஷன் நம்மளால பார்க்க முடியும். ஸ்டாக் உடைய ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ் இது எல்லாமே ஒரு மார்க்கெட் டூலை வச்சு இது வந்து நம்மளுக்கு சொல்லும் ஒரு டெக்னிக்கல் சம்மரியா வந்து கொடுக்கும். ஸோ அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஜீரோதாவுடைய மொபைல் ஆப்ல இருந்து உங்களுக்கு காட்டுறேன், வந்து பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஜீரோதால் நீங்க புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண நினைச்சாலும் உங்க ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ண நினைச்சாலும் ஜீரோதா தமிழ்நாடு பார்ட்னரா நாங்கள் இருக்கோம். தமிழ்நாட்டில் எங்கள்கிட்ட ஜீரோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எல்லா சப்போர்ட்டும் வாங்கிக்கலாம். ஜீரோதாவுடைய வெப்சைட்ல எங்களோட ஆஃபீஸ் எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத அவங்களும் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுவும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ ஜீரோதா கைட் மொபைல் ஆப்பை லாகின் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஏதாவது ஒரு ஸ்டாக்கை கிளிக் பண்ணிட்டு பைசல் ஆப்ஷன் வரும், அப்படியே கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க. இங்க பாருங்க டெக்னிக்கல்ஸ் அப்படின்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணலாம். இதை கிளிக் பண்ண உடனே பாருங்க, ஸோ சூப்பராக அதை டீட்டெயில்டாக காமிச்சிடும். ஸோ சம்மரியை வந்து கொடுத்துருச்சு பாருங்க, மேலே மினிட்ஸு, ஸோ 30 minutes, 5 minutes, 10 minutes அப்படின்னு இருக்கும். கீழே சம்மரியில் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸில் இந்த ஸ்டாக்கு இப்போ பேரிஷில் இருக்கா, நியூட்ரலில் இருக்கா, புல்லிஷில் இருக்கா அப்படிங்கிறத ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ கீழே வந்தோம் அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து பாருங்கள் கிளியராக கொடுத்துட்டாங்க. S1, R1, R2, S2, S3 அப்படின்ட்டு தெளிவாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இங்கேயே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படியே கீழே வந்தோம்னா பாருங்கள் ஷார்ட் டேர்ம் அதாவது மூவிங் ஆவரேஜில் புல்லிஷில் இருக்கா பேரிஷில் இருக்கான்னு காட்டுது. லாங் டேர்மில் அதாவது 50 and 200 SMA வந்து ஏதாவது கிராஸ் ஓவர் பண்ணியிருக்கா இல்லையா அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்கே தெரிஞ்சுக்கலாம். கீழே அப்படியே ஆர்எஸ்ஐயில் வந்து பாருங்கள் அது என்ன இருக்குது அப்படின்னு ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு டெக்னிக்கல் ஈவெண்ட்டாக வந்து காட்டுது பாருங்கள். ஸோ அதில் டாட்டாட்டாக இருக்கும் பாருங்கள், அது எல்லாமே வந்து முக்கியமான ஈவெண்ட்டை வந்து குறிக்குது. ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ கீழே அந்த டாட்டாட்டாக இருக்கிறதுக்கு உண்டான அந்த ரீசன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏதாவது கேம்சிக்ஸ் பேட்டர்ன் வந்திருக்கு அப்படின்னா அதாவது மார்க்கெட்டை தீர்மானிக்கிற புல்லிஷோ பேரிஷோ இண்டிகேட் பண்ணுற ஏதாவது டூல் இருந்துச்சு அப்படின்னா இங்கே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கேனல் சிக்ஸில் வந்து பாருங்கள் புல்லிஷ் ஆர்எஸ்ஐ டைவர்ஜென்ஸ் வந்திருக்கு, எந்த டைம் வந்திருக்குன்னு காட்டுது, எந்த டேட் வந்திருக்குன்னு காட்டுது. இக்னாஷி அதே போல் இக்னாஷி பேரிஷ் ரிவர்சல் இது எல்லாமே வந்து ஏதாவது புல்லிஷோ பேரிஷ் இண்டிகேட் பண்ணுற டெக்னிக்கல் அண்ட் சார்ட் பேட்டர்ன் வந்தாலும் இதில் ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே வந்து ஒரே இடத்துல கிடைக்கிறதுனால ஈஸியாக ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கோ ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸோ அடுத்து புல்லிஷ் போக வாய்ப்பு இருக்கா பேரிஷ் போக வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம இங்கேயும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ முன்னெல்லாம் இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இருந்துச்சு, பட் இப்போ ஒரே இடத்துல கேதர் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஜீரோதா கைட்டோடைய மொபைல் ஆப்பில் நான் மார்க்கெட்டை கிளிக் பண்ண உடனே பாருங்கள் ஹீட் மேப்பில் வந்து க்ரீன் அண்ட் ரெட் கலரில் ஹீட் மேப்பில் தெளிவாக எந்தெந்த ஸ்டாக் எவ்வளோ பர்சன்டேஜ் மேலே போயிருக்கு கீழே வந்திருக்கு அப்படிங்கிறத ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ எத்தனை பர்சன்டேஜ் மேலே எத்தனை பர்சன்டேஜ் கீழே அப்படிங்கிறதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படியே கீழே வந்தோம்னா இன்னைக்கு டாப் மூவிங்கில் எது வந்து இருக்குது, மூவர்ஸில் டாப் கெய்னர்ஸ் யார் லூசர்ஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். அதில் இருக்கிற இண்டெக்ஸை நீங்கள் மாற்றிட்டும் அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸில் யார் வந்து டாப் லூசர்ஸ் யார் டாப் கெய்னர்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையும் இங்கேருந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். கீழே வந்து பாருங்கள் பிரேக் அவுட் ஏதாவது நடந்திருக்கா, அந்த பிரேக் அவுட்டுடைய ஸ்டாக்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரேஞ்ச் பிரேக் அவுட் நிஃப்டியில் என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது, வால்யூம் பிரேக் அவுட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இங்கே தெரிஞ்சுக்கலாம். அப்படியே ஸ்கேனர்ஸ் அப்படின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணலாம். ஸோ ஸ்கேனரில் பாருங்கள் பாப்புலரான ஸ்கேனர்ஸ் ப்ரீ டிஃபைன் ஸ்கேனர்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ இதில் எது வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இங்கே வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ பர்டிகுலர் ஸ்டாக்கில் எது வந்து அப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் இங்கே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் ப்ரீவியஸ் டே ஹை பிரேக் அவுட் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே என்னென்ன ஸ்டாக் அதில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. அதே போல் ஃபாலோயிங் எஸ்எம்ஏ 50 அதாவது எஸ்எம்ஏக்கும் கீழே என்னென்ன ஸ்டாக்ஸ் கிராஸ் பண்ணி கீழே போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ப்ரீ டிஃபைன் ஸ்கேனர்ஸ் வந்து இங்கே இருக்குது. அப்படியே ஸ்ட்ராட்டஜின் பக்கத்தில் இருக்கு பாருங்கள், ஸ்ட்ராட்டஜியில் இந்த மாதிரி ப்ரீ டிஃபைன் ஸ்ட்ராட்டஜி வந்து இருக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு நம்ம ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கலாம் அடுத்து எந்த ஸ்டாக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத ஒரு ப்ரீ டிஃபைன் ஸ்ட்ராட்டஜியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஸ்ட்ரீக் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க, நம்ம இங்கே பார்த்தோம். ஸ்ட்ரீக் அப்படின்னா என்ன அப்படின்னு ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ இதில் கண்டிஷன்ஸ் இருக்கும், வியூ கண்டிஷன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜியோடைய கண்டிஷன்ஸ்லாம் எப்படி வந்து கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற அந்த பேக் டெஸ்ட் ரிசல்ட்டும் வந்து இருக்கும், அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு இதை வந்து கொஞ்சம் புரிஞ்சிக்க கொஞ்சம் டைம் ஆகும், பட் இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், புல்லிஷில் இருக்கா பேரிஷில் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இந்த டெக்னிக்கல் விஜெட்டை நீங்களும் செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் கொடுங்க. மீண்டும் உங்களை அடுத்து ஒரு ஜீரோ வீடியோ சந்திக்கிறேன். மிக்க நன்றி.